மக்களுக்கு ஆதரவாக பேசியதில்லை, தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியதில்லை, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசியதில்லை. ஆகவே அவரிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்க முடியும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சட்டம் அறிந்தவர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அதற்கு நேர்மாறாக கருத்து சொல்கிறார் என்றால் அவரை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்றும் தவறில்லை. ஒரு நாட்டின் விடுதலைக்காக ஆதரவு தெரிவிப்பது அது ஒரு வகையிலான ஜனநாயக கடமை. விடுதலை இயக்கங்கள் உலகில் எத்தனையோ போராடி இருக்கின்றன, போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றன, போராட்டத்தில் தோல்வியடைந்திருக்கின்றன. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் போராடியவர்கள் தோற்று போயிருக்கலாம், ஆனால் அந்த போராட்டம் தவறு என்று சொல்ல முடியாது. ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுவது, இந்திய விடுதலை போராட்டம் எப்படி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திடமிருந்து மக்களை மீட்பதற்காக நடந்ததோ, அப்படி அங்கே சிங்கள இன ஒடுக்குமுறையிலிருந்து தமிழர்கள் மீள வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். இந்தியா விடுதலை போராட்டம் நடந்தபோது நான் பிறந்திருந்தால் இந்திய விடுதலைக்காக போராடியிருப்பேன். இன்றைக்கு தமிழர்களின் விடுதலை போராட்டத்திற்காக அங்கே உள்ளவர்கள் போராடுகிற போது நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். அது ஒன்றும் ஜனநாயகத்திற்கு எதிரான நடைமுறை அல்ல. தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானதல்ல. அது நண்பர் சுப்பிரமணியசாமி அவர்கள் நன்கு அறிவார். இருந்தாலும் அவர் எப்போதுமே மறுத்து எதிர்த்து முரண்பட்டு எதிர்மறையாக பேசி அதிலே பிரபலமானவர். அதனால் இந்த கருத்தை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருகிறார்.